வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2013 ஆண்டு குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கான விடை தான். கேள்வி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அட் வாட் ரேட் பர்சன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டஸ் அ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 9-fold இன் 2 இயர்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, கூட்டு வட்டி முறை. ஒரு தொகை குறிப்பிட்ட தொகைன்னு சொல்கிறாங்க. அந்த தொகை வந்து எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் எத்தனை வருஷம்னு சொல்கிறாங்க. 2 ஆண்டுகள் எத்தனைவா மாறுது அப்படின்னா, நம்ம எத்தனை தொகை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, ஒரு எக்ஸ்னு ஒரு தொகை இன்வெஸ்ட் பண்ணால் அது 9 மடங்காக மாறுகிறது. அப்படின்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், இதுதான் கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1+R/100 என்ன்றது இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸை குறிக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் தெரியல, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் 9p சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏன் 9-fold ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. 9p இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R தான் நம்மளுக்கு தெரியாது, அது ஆர்னே இருக்கட்டும். எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், 2, 2 வருஷம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுது, அதாவது 9p இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 2 ஸ்கொயர். ஓகே, இங்கே பி கேன்சல் ஆயிரும். 9 is equal to 1+R/100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ரூட் எடுத்து அந்த மாதிரி போக வேண்டியதில்லை, எப்படிடா கண்டுபிடிக்கிறதுலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுங்கள், ரெண்டு சைடும் வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்களேன். இங்கே இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 9 என்ன பண்ணுங்கள், 3² எழுதிக்கோங்க. இங்கே 1+R/100 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும், இங்கே 3 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1+R/100 வரும். இந்த 1 என்ன பண்ணுங்கள், இந்த சைடு கொண்டு வந்துருங்க, 3-1 is equal to R/100 இருக்கும். அப்போ இங்கே 3-1 வந்து 2, அப்போ 2 is equal to R/100. ஆரோட வேல்யூ என்ன ஆகும், R is equal to 2 into 100, 200. அப்போ 200% வட்டி கொடுத்தால் மட்டுமே ஒரு தொகை 2 வருடங்களில் 9 மடங்காக மாறும். புரியுதா, நம்ம இங்கே நம்மளுக்கு அமௌண்ட்டு கொடுக்கல, என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லலை, ரெண்டே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. 2 வருஷங்க, 2 வருஷம் நான் ஒரு தொகை போட்டால் எனக்கு 9 மடங்கு ஆகணுங்க. அப்படின்னா நான் எனக்கு எத்தனை வட்டி கொடுத்தா ஆகும், இதுதான் க்வெஸ்சன். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம அமௌண்ட்டை வந்து 9p எடுத்துக்கிறோம். பீன்றது இங்கே என்ன, அசல். ஓகேவா, பிரின்சிபல் என்னவோ அதை எடுத்துக்கிறோம். 9p இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாத அந்த பி கேன்சல் ஆயிடுது, ரெண்டு பக்கமே பி வரும்போது கேன்சல் ஆயிடுது. மீதி வந்து பார்த்திங்கன்னா ஆர் மட்டும் இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இது வரைக்கும் வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. 9 நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், 9 பார்த்தா 3² தோணும், 16 பார்த்தா 4² தோணும், 625 பார்த்தா 25 தோணும். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஒரு மேஜிக்ங்க, நம்ம அதை வந்து நம்ம விரும்ப தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பல பரிமாணங்களாக தெரியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் உங்களை எப்பயுமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ண வைக்கும். ஓகே, நம்பர்ஸை பார்த்து பயப்படுத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிடச்சிரும். நிஜமாங்க, இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து 45 செகண்ட்ஸ் போதும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. ஓகே, சரி, ஓகே, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.